வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் வெங்கடேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அந்த கான்செப்ட்ஸில் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ஸில் உங்களுக்கு மூமெண்ட் ஈக்குவேஷன், அதாவது ஃப்ளக்சர் ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான், இதனுடைய ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது எஸ்ஓஎம் அப்படின்னாலே இதனுடைய பேசிக் கான்செப்ட்ஸே இது தான். ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம கான்செப்ட் சொல்கிறோம், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் சொல்கிறோம், அதே மாதிரி தான் அதை பேஸ் பண்ணி தான் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கால்குலேஷனில். ஸோ இந்த ஈக்குவேஷனுடைய கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸும் அதிகமாக கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த கான்செப்ட்ஸில் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஓகேங்களா? நிறைய ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து நிறைய இதிலிருந்து வந்து உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் மாதிரி உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கொஷின் இந்த ஏரியாவில் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைண்ட் த மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு இன் அ சர்க்குலர் பீம் ஆஃப் 300 mm டயாமீட்டர் அண்ட் சப்ஜெக்டட் டு அ பெண்டிங் மூமெண்ட் ஆஃப் 30 kN/m சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சர்க்குலர் பீம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டேட்டாவையும் நம்ம கிவனாக எழுதிக்கலாம். கொடுத்துருக்கிற பீம் வந்து சர்க்குலர் பீம். ஸோ அதனுடைய டயாமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா 300 mm, அண்ட் தென் அதில் ஆக்ட் ஆகிற பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 30 kN/m. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூனிக் கன்வர்ஷன் பாருங்களேன். முதல் ஸ்டார்டிங் பாருங்களா, கிலோ நியூட்டன்லேருந்து நம்ம நியூட்டனாக மாற்றணும். ஏன்னா பெண்டிங் மூமெண்ட்டோடைய யூனிட் பார்த்திங்க அப்படின்னா கிலோ நியூட்டன் மீட்டர்லையும் வச்சுக்கலாம், ஆர் நியூட்டன் எம்எம்லையும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்போவுமே நியூட்டன் எம்எம்ல வச்சு சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஓகே, கிலோ நியூட்டன்லேருந்து எப்படி நியூட்டனாக மாற்றணும் அப்படின்னா, ஒரு கிலோ நியூட்டனுக்கு 1000 N, கரெக்டுங்களா? ஸோ அப்போ கிலோ நியூட்டன் டு நியூட்டன் மாற்றணும் அப்படின்னா 10³ மல்டிப்ளை பண்ணணும். அதேமாதிரி மீட்டர்லேருந்து எம்எம்மாக மாற்றணும் அப்படின்னா எகெயின் 10³ மல்டிப்ளை பண்ணணும். எதனால்? ஒரு மீட்டருக்கு உங்களுக்கு 1000 mm. ஓகேங்களா? ஸோ அதனால் 10³ மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ ரெண்டு 10³ மல்டிப்ளை பண்ணுறனால, ஸோ அதை நான் வந்து சம் பண்ணிக்கிறேன், 10⁶. ஓகேங்களா? உங்களுக்கு யூனிட் வந்து கிலோ நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து 30 × 10⁶ நியூட்டன் எம்எம் சொல்லி எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யூனிட் வந்து வச்சுட்டு தான் நம்ம இனிமேல் வந்து சம் சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு இவ்வளோ தான் சம் டீட்டெயில் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னு பாருங்களேன், பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய சம், ஏன்னா எஸ்ஓஎம்ட்டு கிடையாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காம்பினேஷனாக இருக்கும், சாயில் மெக்கானிக்ஸு. ஸோ இதெல்லாமே இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், அதாவது கான்க்ரீட் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் இந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் எந்த சம்மு, இது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒட்டுக்காக ஒரு 10 subjects படிச்சுட்டு போய் உட்காந்து எக்ஸாம் எழுதுவோம். ஸோ இது என்ன சப்ஜெக்டில் கேட்டிருக்காங்க, என்ன சப்ஜெக்டில் எந்த டாபிக் கீழே கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஹின்ட்ஸை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ அப்போ பெண்டிங் அப்போ அப்படின்னா அந்த கான்செப்ட்ஸ் தான். ஸோ பெண்டிங்கில் நம்ம என்ன பார்த்தோம், அதாவது ஒரு பீம் பெண்ட் ஆகும்போது அதில் க்ரியேட் ஆகிற ஸ்ட்ரெஸ் தான் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ அந்த பெண்டிங் தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் படித்தோம். அதுக்கு கீழே அதை பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் படித்தோமே, மூமெண்ட் ஈக்குவேஷன் சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன லூப்போல பிடிச்சிட்டு தான் இந்த ப்ராப்ளம்ஸை நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மே அதாவது எம் டிவைடட் பை ஐ, சிக்மா டிவைடட் பை ஒய், அண்ட் தென் இ டிவைடட் பை ஆர், இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை நம்ம அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா எழுதினதுக்கப்புறம் இந்த ரெண்டே ரெண்டு டேர்ம் எடுத்து வச்சு தான் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதில் இ டிவைடட் பை ஆரை பாருங்களேன், இதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கொடுத்துருக்க கிவன் டேட்டாவில் யங்ஸ் மாடுலஸோ இல்லை ரேடியஸ் ஆஃப் கோவேச்சரோ ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஸோ அப்போ இந்த டேர்மும் நெக்லெக்ட் பண்ணிடுங்க, இந்த ரெண்டு டேர்ம் தான். ஓகேங்களா? எம் டிவைடட் பை ஐ, சிக்மா டிவைடட் பை ஒய், இதை வச்சு தான் நம்ம ஈக்குவேட் பண்ணி தான் அதனுடைய பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், எம் டிவைடட் பை ஐ, சிக்மா டிவைடட் பை ஒய். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து சிக்மா வேணும் அப்படின்னு வைங்களேன், சிக்மா தான் கேட்குறாங்க. சிக்மா வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஸோ இங்கே கீழே இருக்கிற ஒய்யை இங்கே மல்டிப்ளேயில் கொண்டு போய்க்கிறேன். எம் டிவைடட் பை ஐன்னு ஏற்கனவே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, அண்ட் தென் ஒய் வந்து மல்டிப்ளேயில் போயிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ சிக்மா கண்டுபிடிக்கணும், அதாவது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா மூமெண்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஐ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூவும் சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ் ஒய்யும் கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணிடலாங்களா? ஸோ ஐ கால்குலேட் பண்ணலாம். ஐ அப்படின்னா என்னது, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ கொடுத்துருக்கிறது ஒரு சர்க்குலர் பீம் அப்படிங்கிறனால சர்க்குலர் ஷேப்புக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கான ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தேன்,
பை பை 64 இன்ட்டு டி பவர் 4. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு செக்ஷன் மாடுலஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துருக்கேன், ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். அதில் நிறைய செக்ஷனுடைய செக்ஷன் மாடுலஸ் ஃபார்முலா என்ன, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ ஃபார்முலா என்ன, ஒய் ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஐயோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா பை பை 64 இன்ட்டு டி பவர் 4 சர்க்குலர் பீமாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா. ஸோ பை டிவைடட் பை 64 அண்ட் டி பவர் 4 அப்படின்னு நத்திங் பட் உங்களுக்கு டயா, எவ்வளோ டயாஸ் அந்த பீமோட டயா 300 பவர் 4. ஸோ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 397.4 இன்ட்டு 10 பவர் 6 எம்எம் பவர் 4 உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் ஒய்க்கான ஃபார்முலா, ஓகேங்களா. ஸோ டி டிவைடட் பை 2 சர்க்குலர் ஷேப்பில் உங்களுக்கு சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா டி டிவைடட் பை 2, ஓகேங்களா. டெப்த்தில் பாதி, அதில் தான் உங்களுக்கு சென்ட்ராய்டு எக்ஸாக்டாக அதனுடைய சென்ட்ராய்டு இருக்கும், ஓகேங்களா. அதனுடைய டயாவில் பாதி, ஓகேங்களா, அதனுடைய சென்ட்ராய்டு. ஸோ 300 பாதி எவ்வளவு 150 தானே. ஸோ ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு, சால்வ் பண்ணிடலாமா. சிக்மாஸ் ஈக்குவல் டு எம் டிவைட் பை இன்ட்டு ஒய், ஓகேங்களா. ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். எம் அப்படிங்கிறது சம்மில் மூமெண்ட் கொடுத்துருந்தாங்களா, 30 கிலோ நியூட்டன் மீட்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த நியூட்டன் எம்எம்மா கன்வெர்ட் பண்ணும்போது 30 × 10 பவர் 6 டிவைடட் பை ஐ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ நம்ம கால்குலேட் பண்ண பார்த்திங்களா 397.4 × 10 பவர் 6 அதனுடைய யூனிட் பார்த்திங்கன்னா எம்எம் பவர் 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 150. ஸோ இதை சால்வ் பண்ணுங்களேன், ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ 11.32 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர், ஓகேங்களா. யூனிட் வந்து நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். ஃபைனல் முடிஞ்சதுங்களா ஆன்சர். ஸோ இது ரொம்ப சிம்பிளான சம்மு. ஸோ இதெல்லாம் கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ ரொம்ப வந்து சின்ன சம்மு, அதாவது 2 மார்க்கில் கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான சம்ஸ்லாம் கேட்கலாம், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து கேட் எக்ஸாம் ஆகட்டும் இல்லை டிஆர்பியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை தான் மேக்ஸிமம் 2 மார்க்கில் கொடுப்பாங்க. உங்களுக்குலாம் அங்கே 1 வேர்டு அதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க, ஓகேங்களா. ஒரு அதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்கில் கொடுத்துருவாங்க. அண்ட் 2 மார்க் மாதிரி இருக்கிற கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான். அதுவும் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் மேக்ஸிமம் எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஓஎம், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸு, சாயில் மெக்கானிக்ஸு, ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து தான் உங்களுக்கு ப்ராப்ளம் சொல்லி அதிகமாக கேட்குறாங்க. ஏன்னா இந்த 3 சப்ஜெக்ட்ஸில் தான் உங்களுக்கு அதிகமாக ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்குறாங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆஃப் லென்த் 4 மீட்டர், ஓகேங்களா. ஸோ லென்த் வந்து 4 மீட்டர் எழுதிக்கலாம், பீம் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் அப்படின்னா என்ன, சிம்பிளாக ஒரு பீம் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா சப்போர்ட் ஆயிருக்கு, ஓகேங்களா. ஸோ சப்போர்ட் அப்படின்னா நத்திங் பட் காலம். பீம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹரிசாண்டல் மெம்பர், காலம் அப்படின்னா வெர்டிக்கல் மெம்பர். அந்த பீமை வந்து தாங்கி பிடிச்சிருக்கிற அந்த சப்போர்ட்டை தான் நம்ம காலம்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேங்களா. சிம்பிளாக சப்போர்ட் ஆயிருக்கா அப்போ என்ன அர்த்தம், ஸோ ரெண்டுக்கு இடையில எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை, ஜஸ்ட்டு காலம் இருக்குது அது மேலே தூக்கி பீமை சும்மா உட்கார வைக்கிறோம். அதுதான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் சிம்பிளி சப்போர்ட்டட் அப்படின்னா. அதோட பீமோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 4 மீட்டர், ஓகேங்களா. ஸோ இதனுடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு சப்போர்ட்டுக்கு இடையில இருக்கிற கேப் 4 மீட்டர். அந்த பீமோட சைஸ் பார்த்திங்கன்னா 200×400 சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரெத்து வந்து 200 அண்ட் தென் கேபிட்டல் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா 400. எப்போவுமே ஃபஸ்ட்டு கொடுக்குற வேல்யூ பிரெத்தாகவும் செகண்ட் வேல்யூ டெப்த்தாகவும் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்து ரெக்டாங்கிள் தான் கொடுத்துருக்க பீம் வந்து ஒரு ரெக்டாங்கிள் பீம், சைஸை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு 200×400 ஒரே சைஸாக இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்கொயர் பீம்னு சொல்லலாம். இங்கே வெவ்வேறையாக இருக்கிறனால பி வந்து 200 அண்ட் தென் டி வந்து 400 எடுத்துக்கிட்டிங்களா. ஸோ அந்த பீமில் ஆக்டாராக லோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடிஎல் லோடு. யூடிஎல் அப்படின்னா யூனிஃபார்ம் லோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பீமில் எல்லா இடத்துலையும் இந்த 5 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஆக்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ யூனிஃபார்மாக லோடு ஆக்ட் ஆகும், ஓகேங்களா. ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் இல்லை, எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக ஈவனாக ஆக்ட் ஆகிற லோடை தான் யூடிஎல் லோடுன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா. யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு, ஓகேங்களா. ஸோ அதனுடைய யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ நியூட்டன் பர் மீட்டர், ஓகேங்களா. த்ரூ அவுட் த லென்த் அதனுடைய ஃபுல் லென்த்துக்கும் அந்த லோடு ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த மேக்ஸிமம் ஃபைபர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா நத்திங் பட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் அட்டு 50 mm பிலோ த எக்ஸ்ட்ரீம் ஃபைபர். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இதனுடைய கான்செப்ட் நான் பின்னாடி சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ ஃபைன் த ரேடியஸ் ஆஃப் கோவேஷன் சொல்லி கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இங்கே பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெயிட் கொடுத்துருந்தாங்க, அதை நான் வந்து 5 கிலோ நியூட்டன் பர் மீட்டர்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா. ஸோ அதை கொடுத்துருக்க லோடு எடுத்துகிட்டு யங்ஸ் மாலஸும் கொடுத்துருந்தாங்க 2 × 10⁵ நியூட்டன் பர் mm² சொல்லிட்டு. ஸோ பீம் இப்படி வரையலாங்களா, அவங்களுடைய கிராஸ் செக்ஷன் அதாவது அதனுடைய கட் செக்ஷனை இப்படி தானே வரைவோம். ஸோ மேல் போர்ஷனும் கம்ப்ரஷனும் கீழ் போர்ஷனும் நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா டென்ஷனும் சொல்லலாம். ஸோ அந்த பீமுடைய ஓவரால் டெப்த் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 400 mm, அந்த பீமுடைய பிரெத் வந்து பார்த்திங்கன்னா 200 mm, ஓகேங்களா. ஸோ இதை நான் வந்து கம்ப்ரஷன் டென்ஷனாக பிரிச்சுட்டேன், நடுவில் இருக்கிறது உங்களுக்கு நியூட்ரல் ஆக்சியஸ், ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு அந்த பீமுடைய சென்டரில் இருக்கும். ஸோ மொத்தம் 400 mm அப்படின்னா 200 mm கீழே வந்து உங்களுக்கு நியூட்ரல் ஆக்சிஸ் இருக்கும். ஸோ இதனுடைய ஸ்ட்ரெஸ் டயக்ராம் நான் ஏற்கனவே உங்களுக்கு கான்செப்ட்ஸில் நடத்தியிருந்தேன், ஓகேங்களா. ஸோ அதாவது இதை இந்த பீமில் ஆக்ட் ஆகிற லோடுனால உங்களுக்கு வந்து அந்த பீம் வந்து என்ன ஆகும், பெண்ட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிப்ரசென்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி நாங்கள் ரிப்ரசென்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கும், கீழே டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ், ஓகேங்களா. சிக்மா சிபிசி
பெண்டிங் ஓகேங்களா இன் கான்கிரீட் அண்ட் தென் இது டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து இன் ஸ்டீல் ஓகேங்களா அது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸோ இதனுடைய டயக்ராம் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் ட்ரையாங்கலாக தான் இருக்கும். அதனுடைய இன்டென்சிட்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எப்போவுமே மேக்ஸிமமாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அவுட்டர் சர்ஃபேஸில் அதாவது எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்னு சொல்லுவாங்க அதனுடைய மேலே போர்ஷனில் தான் பீமுடைய டாப் ஃபைபர்லையும் பாட்டம் ஃபைபர்லையும் தான் இருக்கும். வர வர உங்களுக்கு அதனுடைய சென்டர் டுவோர்ட் சென்டர் வரும்போது உங்களுக்கு வேல்யூ குறைஞ்சி நியூட்ரல் ஆக்சிஸ் வரும்போது ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ ஜீரோ ஆயிரும் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸோ இதனுடைய பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய இந்த இடத்துல கேட்கல உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு எங்கே கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 50 mm கீழே கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க அதாவது ஈக்குவேஷன் எழுதிடலாமா எம் டிவைடட் பை ஐ சிக்மா டிவைடட் பை ஒய் இ டிவைட் பை ஆர் எழுதிடலாம். ஸோ அதில் நமக்கு இ டிவைட் பை ஆர் நம்ம இப்போ எடுக்க வேண்டாம் இந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் தான் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கல்குலேட் பண்ண முடியும். எம் டிவைட் பை ஐ சிக்மா டிவைட் பை ஒய் இல்லை சிக்மா வேணும் அப்படின்னா இதெல்லாம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்க்கான ஃபார்முலா. ஸோ எம் டிவைட் பை ஐயோட இந்த ஒய் வந்து மல்டிப்ளை ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இதில் தேவையான ஒவ்வொரு டேட்டாவும் கால்குலேட் பண்ணிடலாமா. ஸோ எம் கண்டுபிடிக்கணும் ஐ கண்டுபிடிக்கணும் ஒய் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. எம் அப்படின்னா மூமெண்ட் ஓகேங்களா. ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பீம் வந்து சிம்பிளி சப்போர்ட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அதில் யூடிஎல் லோட் ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா மூமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான் ஓகேங்களா. ஸோ WL²/8 இது ஸ்டாண்டர்டான ஃபார்முலா ஓகேங்களா WL²/8. ஸோ டபிள்யூ அப்படிங்கிறது அதில் ஆக்ட் ஆகிற லோடு 5 kN/m இன்ட்டு எல் அப்படிங்கிறது 4 m இந்த பீமோட லென்த் 4² / 8 போட்டிங்கன்னா 10 kN/m இருக்கும். ஸோ எப்படி நியூட்டன் எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணணும்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ நத்திங் பட் 10^6 மட்டும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா kN/m நியூட்டன் எம்எம்முக்காக கன்வெர்ட் ஆயிரும். மொமெண்ட்டோட யூனிட் எப்போவுமே நியூட்டன் எம்எம்மில் வச்சுக்கோங்க. அண்ட் ஐ வேல்யூ ஐ அப்படிங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இது ஒரு ரெக்டாங்குலர் பீம் அப்படிங்கிறனால ஃபார்மா என்ன கொடுத்துருந்தேன் BD³/12. ஸோ பிரெத் வந்து 200 அண்ட் தென் டெப்த் வந்து 400³/12 போட்டிங்கன்னா ஐயோட வேல்யூ 1.067 × 10⁻¹ ஐயோட யூனிட் mm^4 அண்ட் தென் ஒய் கால்குலேட் பண்ணணும். ஒய்யோட ஃபார்மா என்னது ஸோ ரெக்டாங்குலர் செக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா D/2 ஓகேங்களா. ஸோ டெப்த்தில் பாதி ஸோ 400 200 mm சப்ஸ்டியூஷன் பண்ணலாமா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ வந்து எம்மோட வேல்யூ உங்களுக்கு வந்து 10 × 10⁻¹ அண்ட் தென் டிவைட் பை ஐயோட வேல்யூ 1.067 × 10⁻¹ அண்ட் தென் ஒய்யோட வேல்யூ 200. ஸோ இதை சால்வ் பண்ணினீங்க அப்படின்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். இப்படி கிடைக்கிற பெண்டிங் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ சரிங்களா. ஸோ இந்த இன்டென்சிட்டி மென்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த இந்த இன்டென்சிட்டியோட வேல்யூ தான் நமக்கு அந்த கிடைக்கிறது. அவன் அந்த வேல்யூ கேட்கல எக்ஸ்ட்ரீம் ஃபைபரில் கேட்கல உங்களுக்கு 50 mm கீழே தான் தள்ளி இந்த இன்டென்சிட்டி எவ்வளோன்னு சொல்லி கேட்குறான். ஸோ அதை நான் கண்டுபிடிக்கிற நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ண பெண்டிங் ஸ்ட்ரெஸ் பார்த்திங்கன்னா 1.875 N/mm² கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கிற வேல்யூ ஓகேங்களா. அதனுடைய டாப் ஃபைபரில் டாப் மோஸ்ட் ஃபைபரில் ஆக்டர் ஸ்ட்ரெஸ் அவன் இந்த இடத்துல கேட்குற 50 mm தள்ளி உங்களுக்கு வந்து அதனுடைய டாப்லேருந்து 50 mm தள்ளி அந்த இடத்துல உங்களுக்கு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்னன்னு கேட்குறான். ஸோ இதை ஈஸியாக நான் கால்குலேட் பண்ணிடலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து 50 mm தள்ளி அதை நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம் நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து 150 mm மேலேன்னு கூட சொல்லிக்கலாமா. எப்படி சொன்னாலும் ஒன்று தானே டாப்லேருந்து 50 mm கீழேன்னு சொன்னாலும் ஒன்று தான் இல்லை நியூட்ரல் ஆக்சஸ்லேருந்து 150 mm மேலே ஏன்னா நியூட்ரல் ஆக்சஸ் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக மொத்தம் 400 mm அதில் வந்து டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 200 mm அதை சென்டராக பிரிக்கிறது தானே நியூட்ரல் ஆக்சஸ்ஸு. ஸோ அப்போ கீழேருந்து சொல்லணும் அப்படின்னா 150 mm மேலே ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம் ஆறு மேலேருந்து சொல்லணும் 50 சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க 200 அதாவது இந்த ஹைட்டுக்கு 200 உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எவ்வளோ வந்திருக்கு 1.875 அப்போ இந்த 150 ஹைட்டுக்கு எவ்வளோ வரும் சிம்பிள் கால்குலேஷனாக. ஸோ 200 இவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்திருக்கு அப்படின்னா 150 ஹைட்டில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குது. ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்களா 200 எவ்வளோ 150 எவ்வளோ அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும் சரிங்களா. ஸோ அந்த வேல்யூ தான் உங்களுக்கு 50 mm கீழே ஆக்டர ஸ்ட்ரெஸ் ஜஸ்ட் இன்டர்புலேஷன் மாதிரி தான் 200 இவ்வளோ அப்படின்னா 150 எவ்வளவு. ஸோ கீழேருந்து 150 ஹைட்டு ஓகேங்களா ஹைட்டு அண்ட் தென் இதை வெர்டிகல் காம்பனன்ட் இது ஹரிசாண்டல் காம்பனன்ட் சொல்லுங்க 200 ஹைட்டுக்கு 1.875 ஸ்ட்ரெஸ் வந்து வருது அப்படின்னா 150 எவ்வளவு ஜஸ்ட் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 1.4 N/mm² இது கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணால் ரேடியஸ் ஆஃப் கோவேச்சர். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் அந்த ஃபார்முலாவில் ஸோ MI அண்ட் தென் σ/Y அண்ட் தென் E/R. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ இந்த பாட்டை நெக்லெக்ட் பண்ணிடுங்க எப்போவுமே ரேடியஸ் ஆஃப் கோவேச்சர் கேட்கும்போது இந்த ரெண்டு பாட்டை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இதில் ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் கோவேச்சர் ஆரை மட்டும் வச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ என்னாகும் ஸோ எம் உங்களுக்கு வந்து என்னாகும் ஆர் எந்த பக்கம் தூக்கிட்டு வந்துடுறீங்க எம் டிவைட் பை ஐ வந்து இந்த பக்கம் தூக்கிட்டு வரும்போது என்னாகும் இ ஐ டிவைட் பை எம்னு மாறும் அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும் இ இன்ட்டு ஐ டிவைட் பை எம் ஓகேங்களா சரிங்களா புரிஞ்சுதுங்களா. ஸோ ஜஸ்ட் ஆர் இந்த பக்கம் தூக்கிட்டு வரீங்க MI இந்த பக்கம் வந்து IM மாறும். ஸோ அதை மாற்றிருக்கேன் யங் ஸ்மாலஸோட வேல்யூ சம்மில் 2 × 10⁵ ஐயோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம் 1.067 × 10⁻¹ மூமெண்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா 10 × 10⁻¹. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கோவேச்சர் வந்து உங்களுக்கு 21.34 × 10⁻¹ mm ஆர் உங்களுக்கு வந்து மீட்டரில் சொல்லணும் அப்படின்னா மீட்டரில் சொல்லிக்கலாம் ஓகேங்களா. ஸோ எம்எம்மில் எப்படி மீட்டராக மாற்றணும் அப்படின்னா
ஒரு எம்எம் அப்படிங்கிறது 10^-3 meter சொல்லி எழுதலாம். ஸோ நமக்கு 10^6 mm இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 10^-3 meterால் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்க என்ன ஆகும், +6 to -3 போச்சு அப்படின்னா உங்களுக்கு +3 கிடைக்கும் யூனிட். உங்களுக்கு பவர் வந்து 3 வரும், 6 to 3 போச்சு அப்படின்னா 3 மீட்டர். உங்களுக்கு எதுலனாலும் மென்ஷன் பண்ணலாம், ஆப்ஷன் எது இருக்குன்னு பார்த்துட்டு கொடுங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோஸை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, அண்ட் தென் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.